பொதுவாக உலக நாடுகளில் இருக்க மக்கள்கிட்ட கேப்டன் அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கேப்டன் ஞாபகம் வருவாங்க. இந்தியாவில் இருக்க மக்கள்கிட்ட கேப்டன் அப்படின்னு சொன்னால் அவங்க 90s கிட்ஸாக இருந்தால் டோனின்னு சொல்லுவாங்க, 2K கிட்ஸாக இருந்தால் விராட் கோலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து தமிழ்நாட்டில் கேப்டன் அப்படின்னு சொன்னால் யாருமே யோசிக்காமல் சொல்கிற ஒரே பேர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் கேப்டன் விஜயகாந்தை பற்றி சுவாரஸ்யமான உண்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. 1952 வருடம் ஆகஸ்ட் 25 மதுரையில் உள்ள திருமங்கலம் அப்படின்ற இடத்துல அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு நாராயணன் என்ற இயற்பெயரில் பிறந்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். இவரை புரட்சி கலைஞர் அப்படின்னு அழைச்சாங்க. இவர் 10th வரையும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் இவங்க வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரவங்களுடைய மகன்களையும் மகள்களையும் இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சு அழகு பார்த்துருக்காரு. கேப்டன் அவர்களுக்கு விளையாட்டு சினிமாவில் ஆர்வம் அதிகம். அதனால ஃபுட்பால் பயங்கரமாக விளையாடுவாராம் சின்ன பிள்ளையிலிருந்து. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருடைய ரொம்ப தீவிரமான ரசிகராக இருந்திருக்காரு. ஸோ அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எங்கள் வீட்டு பிள்ளை படம் வந்து மதுரையில் இருக்க சென்ட்ரல் சினிமாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த சென்ட்ரல் சினிமாவில் இந்த படத்தை 70 பார்த்துருக்காரு. மதுரையில் இருக்கிற நாடார் பள்ளியில் தான் கேப்டன் அவர்கள் படிச்சிருக்காரு. ஸோ படிக்கிறப்பே சினிமாலையும் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால 10th பள்ளி கல்வியை ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு. ஸ்டாப் பண்ணதோட அவங்க அப்பாவுடைய அரிசி ஆலையை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாரு. அதுக்கப்புறம் அந்த பீரியடில் தமிழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு அதிகமாக இருந்த காலம். ஹிந்தியை எதிர்த்து பல போராட்டங்கள் வெடிச்சிச்சு. ஸோ கேப்டன் அவர்கள் தமிழ் மேலையும் தமிழ் லாங்குவேஜ் மேலையும் இருக்கிற ஒரு பற்றுனால அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணாரு. சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவும் செஞ்சாரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜஸ்லையுமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த சபதத்துக்கு அடித்தளம் போட்டது இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தானாம். 1979 இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக அறிமுகமாகிறாரு விஜயராஜ் என்ற விஜயகாந்த். ஸோ ஃபர்ஸ்ட் படமும் லாஸ்ட் படமும் அதுதான் அவருக்கு வில்லனாக நடித்ததில். அதுக்கப்புறம் நடித்த எல்லா படமுமே ஹீரோவாக தான் நடித்தார். ஸோ லேட்டராக அகல் விளக்கு, நீர் ஓட்டம், சாமந்தி பூலாம் ஃப்ளாப் ஆயிருச்சு. ஸோ ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த விஜயராஜ் அப்படின்னு பேசினவங்க மத்தியில் 1981 எஸ்ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற படத்தில் விஜயராஜ் நடித்தார். ஸோ அந்த படம் வந்து இவருடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். படம் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ அப்போ ரஜினிக்கு ஈக்குவலாக இன்னும் ஒருத்தர் இருக்காரு, கருப்பு சிங்கம் விஜயகாந்த் அப்படின்னு மக்களால் பரவலாக பேசப்பட்டு வந்தார். ஸோ அதனால டைரக்டர் காஜா மொய்தீன் இவருக்கு விஜயராஜ் அப்படின்ற பேரை விஜயகாந்த் அப்படின்னு மாற்றி வச்சார். 1991 ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிப்பில் கேப்டனுடைய 100th படம் தான் கேப்டன் பிரபாகரன். ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அதிலிருந்து தான் இவரை கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ராஹிம் ராவுத்தரும் கேப்டனுக்கும் ஒரு பயங்கரமான நட்பு இருக்கு. இப்ராஹிம் ராவுத்தர் தான் இப்போ வரைக்கும் கேப்டன் அவர்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். 37 வயசை கடந்துட்டாரு கேப்டன் அவர்கள். அவங்களுடைய சகோதரியை எல்லாத்துக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கேப்டன் அவர்களுக்கு கல்யாணமே ஆச்சு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவங்களுடைய மூத்த சகோதரி வற்புறுத்தி கேப்டன் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போதான் பிரேமலதா அப்படின்றவங்கள கேப்டன் கல்யாணம் பண்ணாரு. தமிழ் மீது கொன்ற அதீத பக்தினால தன்னுடைய மூத்த மகனுக்கு பிரபாகரன் அப்படின்ற பெயரை வச்சிருந்தாரு. இளைய மகனுக்கு சண்முக பாண்டியன் அப்படின்ற பெயரை வச்சிருந்தாரு. பிரபாகரன் தமிழ் ஈழ மக்களுக்காக போராடிய தேசிய தலைவர். அவர் வழியில தான் கேப்டன் விஜயகாந்த் நடக்க ஆரம்பிச்சாரு. இப்பவும் அவருடைய வீட்டு பூஜை அறையில முருகன், பிள்ளையார், மெக்கா, மதினா, இயேசு போன்ற பல தெய்வங்களும் இருக்காங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்னு கேப்டன் வாழ்ந்தவர். இப்பவும் கேப்டன் அவர்களுக்கு மனசு சரியில்லாத நேரத்தில் கண்ணூர்ல இருக்க தர்காக்கு கேப்டன் போய் ப்ரே பண்ணிட்டு வருவாரு. எம்ஜிஆர் உயிரோட இருந்தப்போ அவருடைய அரசியல் பிரவேசத்தப்ப ஒரு பிரச்சார வண்டி அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த வண்டியில தான் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா அவர் இல்லாதப்போ அந்த வண்டி ஜானகி அம்மாள் கிட்ட இருந்துச்சு. ஸோ ஜெயலலிதா அவர்கள் அப்போ அரசியலுக்கு வந்தப்ப ஜானகி அம்மா கிட்ட அந்த வண்டியை கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா ஜானகி அம்மா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ ஜானகி அம்மா முன்னாடி வந்து அந்த பிரச்சார வண்டியை விஜயகாந்த் கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் அந்த வண்டியில தான் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்ற முழக்கத்துடனும், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு அப்படின்ற கொள்கையுடனும் 1982 ஆரம்பிக்கப்பட்டது தான் தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம். இந்த மன்றம் மூலமா பல ஏழைகளுக்கு விஜயகாந்த் அவர்கள் உதவி இருக்காரு. முக்கியமா அவங்க வீட்டுக்கு வர்ற எல்லாருமே சாப்பிட்டு தான் போகணும்னு விஜயகாந்த் அன்பு கட்டளை இடுவாராம். 1985 புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களால் அழைக்கப்பட்ட
பட்டார். சினிமா வட்டாரங்களில் இருக்கவங்க எல்லாருமே விஜயகாந்தை விஜி அப்படின்னு செல்லமாக அழைக்கிறது உண்டு. அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாருமே விஜயகாந்தை பாஸ் அப்படின்னு அழைப்பாங்க. அரசியல் கட்சியில் இருக்கிற எல்லாருமே கேப்டன் அப்படின்னு அன்பாக அழைச்சிட்டு வந்தாங்க. ஆண்டாள் அழகர் கல்லூரி இவருக்கு செங்கல்பட்டில் இருக்கு. 12 வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இலவசமாகவே கல்வி கொடுக்குறாரு கேப்டன் அவர்கள். இலங்கை தமிழர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் தன்னுடைய இன உணர்வை வெளிப்படுத்துகிற விதமாக கேப்டன் அவர்கள் கலந்து கொண்டாரு. ஸோ கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் மன்சூர் அலிகாந்த், ஆனந்த்ராஜ், அருண் பாண்டியன் போன்ற நடிகர்களை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி வச்சதே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இவருக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்பவே ஆர்வம் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதனால கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமியையும் விஜயகாந்த் அவர்கள் நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த அகாடமி மூலமா பல போட்டிகள் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 2005 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சாரு. அடுத்த வருஷமே எலெக்ஷன்லையும் போட்டியிட்டாரு. விருதாச்சலம் தொகுதியில தன்னை எதிர்த்தவரை விட 13,000 ஓட்டுகள் அதிகமா வாங்கி வெற்றி பெற்றாரு. 2011 41 தொகுதியில போட்டியிட்டாங்க. 29 தொகுதியில வெற்றி பெற்று டிஎம்கேவை பின்னாடி தள்ளிட்டு தமிழ்நாட்டில் 2 பெரும்பான்மையான செல்வாக்குடைய கட்சியா திகழ்ந்துச்சு டிஎம்டிகே. ஸோ அப்பதான் எதிர்கட்சி தலைவராகவும் விஜயகாந்த் இருந்தாரு. 2010 ஆரம்பிக்கப்பட்டது தான் கேப்டன் டிவி. ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பல பரிசுகள் பல விருதுகள் கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க தலைவன். இப்போ கூட ரீசெண்டாக கந்தசஷ்டி கவசத்துக்கு கூட குரல் கொடுக்கும் விதமாக கந்தசஷ்டி புக்கை படித்த மாதிரியான வீடியோக்கள் வெளியாச்சு. ஸோ கேப்டன் அவர்களுடைய படங்களாக இருக்கட்டும் அரசியல் பிரவேசமாக இருக்கட்டும் மக்கள் எப்போவுமே மறக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.